பஞ்சாப் பக்கத்தில் உள்ள திருக்காட்டுப்பள்ளி தான் மேட்ச் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் மேட்சை வந்து திருக்காட்டுப்பள்ளி லயன்ஸ் விசஸ் பூதலு ஃபேர் அட்டாக். லயன்ஸ் சிசி டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. அஞ்சு ஓவர் மேட்ச்சு, ரெண்டு ஓவர் பவர் பிளே. நம்மளை இங்கே இன்வைட் பண்ணது யாருன்னா திருப்பூர் மேட்ச் மிஸ் வெங்கடேஷ் ப்ரோ, அவங்களாம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்கே மேட்ச் எடுக்க வந்திருக்கோம். 30 ஓவர் தோண முடியுது, 24 டீம் என்ன பண்ணுறாங்க. இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர், அதன் காரணமாக இந்த எண்டை சூஸ் பண்ணியிருக்காங்க பேட்டிங் டீம். இந்த எண்டை சூஸ் பண்ணால் 5வது ஓவர் முடிகிறப்ப இந்த எண்டை அடிப்பாங்க. காரணம் என்னென்னா இங்கே லெஃப்ட் சைடில் வந்து காத்தடிக்குது, அதன் காரணமாக பேட்டிங் டீம் இந்த எண்டை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஜனங்க யாரும் அவனை பார்க்கலன்னா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். அந்த பிக்சர்லாம் கொஞ்சம் தரமாக இருக்குது. அது டபுள் எண்டுனால இந்த எண்டை சூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய சிக்ஸ் அடிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் காற்று வந்து லெஃப்ட் சைடு அடிக்குது, அதன் காரணமாக ஈஸியாக அடிக்கலாம். அந்த கம்பத்தை தாண்டி போனால் சிக்ஸ் அங்க. 5வது மேட்ச் முதல் 2வது பவர் பிளே. ஃபர்ஸ்ட் ஓவர் கூட சபரி வந்திருக்காரு. கைட்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரகதீஷ், நான் சைக்கிள் நல்ல விஜய். இங்கே லைன் சிசி பவுலிங், முதல் ஒரு ஸ்டார் அட்டாக் பேட்டிங். இந்த டோர்னமெண்ட்ல முதல் பால் இது. முதல் பாலே ரிவர்ஸ் இருந்திருக்காரு பேட்ஸ்மேன், டாட் பால். செகண்ட் ஒன் மறுபடியும் ரிவர்ஸ் இருந்திருக்காரு இந்த பேட்ஸ்மேன், பீட்டன் இங்கே டாட் பால். ஃபர்ஸ்ட் ஓவரில் தேர்ட் ஒன் ஒயிட் லைனில் போட்டுக்காரு லெஃப்ட் சைடு ஒயிடுங்க. போன பால் ஒயிடு, ஹை பால் இங்கே தேர்ட் பால். லெக் பை, இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே லெக் பை கிடையாது, பை சனம் உண்டு. போன பால் ஒயிடு, ஹை பால் இங்கே. குத்தி போட பால் அடிச்சிருக்காருங்க, பின்னாடி போயிருக்கு பால் இங்கே. ஒன் பவுன்ஸில் ஃபோரா, பால் ஸ்டாப்பாக இருக்குங்க இங்கே. ஃபோர் இங்கே. ஃபிஃப்த் ஒன் ரிவர்ஸ் இருந்திருக்காரு, லீடிங் கேஞ்சாய் பின்னாடி போய் பாலுங்க, கண்டிப்பாக ஃபோர் போயிடும். 4 பிரகதீஷ் பேட்லேருந்து முதல் 2 ஃபோர் வந்திருக்கீங்க. லாஸ்ட் ஒன் 50 போன பால் அடிச்சிருக்காருங்க, இதுவும் பின்னாடி போயிருக்கங்க. 6 அங்க முதல் 3 பால் அழகாக போயிருந்தார் சபரி. இங்கே கடைசி 3 பாலில் 2 ஃபோர் ஒரு 6 வந்திருக்கு. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் 16 விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணல. முதல் ஒரு ஸ்டார் அட்டாக்குங்க, முதல் ஓவர் அற்புதமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விஜய், செகண்ட் ஓவர் கூட பவித்ரன், முதல் பாலே ரிவர்ஸ் பண்ணியிருக்காரு லெக் பை. இங்கே பேட்ஸ்மேன் சேஞ்ச் பண்ணி ஆடுறாரு லெஃப்ட், முதல் பாலே ஷார்ட் பால். செகண்ட் ஓவரில் தேர்ட் ஒன், அதுவும் டிப்பாய் பின்னாடி வந்திருக்கு. நம்மளுக்கான சான்ஸ், ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ரெண்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க விக்கெட் அங்கே. நான் சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் முகேஷ், இங்கே ஸ்ட்ரைக்கில் பிரகதீஷ், முதல் 3 பாலில் ஒரு விக்கெட் வந்திருக்கு, வென்னது வரல. செகண்ட் ஓவர் 4th ஒன் ரிவர்ஸ் இருந்திருக்காரு, அதுவும் ஒரு லெக் பை. எக்ஸலண்டாக போல் பண்ணிருக்காரு பவி இங்கே. செகண்ட் ஓவர் 5th ஒன் ரிவர்ஸ் இருந்திருக்காரு, சரியாக படலை. ஒன் பவுன்ஸில் ஃபீல்டை கைக்கு வந்திருக்கு, சிங்கிள் ரன். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் முகேஷ், அடிச்சிருக்காரு சரியாக படலை, விக்கெட்டுங்க இங்கே. செம்மையாக போல் பவித்ரன் இங்கே ஓவர். செகண்ட் ஓவர் இந்த ஓவரில் 2 விக்கெட் இருக்கு, 1 ரன் கொடுத்துருக்காரு. செம்மையான ஓவர், 2 பவர் பிளே செம்மையாக போட்டுருக்காங்க. முதல் ஓவர் 16 ரன் வந்துச்சு, இந்த ஓவரில் சிங்கிள் ரன் ப்ளஸ் 2 விக்கெட் வந்திருக்கு. 2வது முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் 17, 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. முதல் ஓவர் ஸ்டார் அட்டாக் லயன் சிசிலேருந்து 3வது ஓவர் கூட எக்ஸ்ட்ரா வந்திருக்காரு. 3வது ஓவர் ஃபர்ஸ்ட் பால், முதல் பால் ஒரு ஸ்லோ ஒன் போட்டுருக்காரு, லெஃப்ட் சைடு போயிருக்கு. ஆனால் அந்த ஃபீல்டர் இருக்காரு, ஒரு சின்ன மிஸ் ஃபீல்டுங்க, அதன் காரணமாக இங்கே 2 ரன் ஓடுறாங்க. செகண்ட் ஒன் அடிச்சிருக்காருங்க உள்ளே போட்ட பால, ஒன் பவுன்ஸில் ஃபோரா, ஃபோருங்க இங்கே ஒன் பவுன்ஸில். போன பால் ஒயிடு, ஹை பால் இங்கே. ஒரு ஃபுல் டாஸ் பால் அடிச்சிருக்காருங்க, அடித்த உடனே தெரியும் ஆளுங்க, மிகப்பெரிய சிக்ஸ் அங்கே.
மூணாவது ஓவரில் அஞ்சாவது பால் போல்டுங்க. இங்கே ஒரு இன்சைடு ஜாய் போல்டாக இருக்குது. ஒரு நல்ல கம்பேக் இங்கே பவுல் அவுட்லேருந்து ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸுக்கு அப்புறம் நல்ல கம்பேக். மூணாவது ஓவரில் லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கார்த்திக் சென்சிபிள் ப்ளே கட் பண்ணியிருக்காங்க ஆஃப் சைடு சிங்கிள் ரன் ஓடிருக்காங்க. முதல் ஒரு ஸ்டார் அட்டாக் மூணு ஓவருக்கு 31 அடித்து 3 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டீசெண்டான ஸ்கோர் இங்கே. ஃபோர்த் ஓவர் கூட செகண்ட் ஓவர் போட்ட பவித்ரன் வந்திருக்காரு. முதல் பால் கீழே வந்திருக்குங்க டாட் பால். ஃபோர்த் ஓவர் செகண்ட் ஒன் ஒரு ஸ்லோ ஒன் இதுவும் டாட் பால். ஃபோர்த் ஓவர் தேர்ட் ஒன் சென்சிபிள் ப்ளே ஆஃப் சைடு கட் பண்ணியிருக்காரு கையில் போயிருக்கு சிங்கிள் ரன். சேர்ந்திருக்காரு கேப்பில் போயிருக்குங்க. கண்டிப்பாக 4 போயிடும். 4 சேவா 4 ஃபோர்த் ஓவர் லாஸ்ட் ஒன் குத்தி போடுவால் ஹைட்டாக போய்க்கு விச்சடிக்கான வாய்ப்பாக சேஃபாக லேண்ட் ஆகிருக்கு கீழேங்க. ஒரு சின்ன மிஸ்பீல் மறுபடியும் 4 நல்ல சேவா நல்ல சேவ் பண்ணியிருக்காரு. 3 ரன் ஓடி இருக்காங்க. இது வச்சு 3 ரன் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் ஓவர் லாஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு சரியாக படலை. இருந்தாலும் 1 ரன் ஓடி இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு சின்ன மிஸ்பீலுங்க சின்ன மிஸ்பீல் அதன் காரணமாக ஈஸியாக 2 ரன் ஓடி இருக்காங்க. அடுத்தவர் அஜித் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. முதல் ஒரு ஸ்டார் அட்டாக் 41 ரன் அடிச்சிருக்காங்க. 3 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னிங்ஸோட கடைசி ஓவர் போட தனபால் வந்திருக்காரு. தனபால் டூ அஜித் லாஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் முதல் பால் லெக் சைடு போட்டிருக்காரு ஒய்டுங்க. போன பால் ஒய்டு ரை பால் இங்கே உள்ளே போட்டிருக்காரு அடிச்சிருக்காரு விக்கெட்டுக்கான வாய்ப்பாக ஹைட்டாக போது ஸ்ட்ரைட் கைக்கு போயிருக்கு விக்கெட்டுங்க. ஸ்ட்ரைட்டில் நியூ பேட்ஸ்மேன் விக்கி ஒய்டுங்க. அதெல்லாம் பைஸில் வரணும் ஓடிருக்காங்க. வாழைப்படமே 2 ரன் வந்திருக்கு. ஸ்ட்ரைக்கில் கார்த்திக் அடிச்சிருக்காங்க உள்ளே போட்ட போல மிக ஹைட்டாக போயிருக்கு. மிகப்பெரிய சிக்ஸ் அங்கே தரமான ஹிட்டிங்க கார்த்திக் பேட்லேருந்து. மறுபடியும் குட்டி போட்ட போல விலகி போய் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் யாருமே இல்லை. அதன் காரணமாக 4 ஃபிஃப்த் ஓவர் ஃபோர்த் ஒன் மறுபடியும் குட்டி போட்ட போல விலகி போய் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருந்தும் அங்கே சிக்ஸ் அங்கே அந்த கேட்டை தாண்டி போயிருக்கு பாலங்க. தரமான சிக்ஸ் லாஸ்ட் ஓவர் ஃபிஃப்த் ஒன் ஒரு லெக் பை அதன் காரணமாக டாட் பால். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் ஒன் போட்டுக்காரு ஸ்டம்ப் லைனில் போட்டுக்காரு பேட்ஸ்மேன் விலகி போய் அடிக்க போய் அவுட் ஆகிருக்காருங்க. போதில் ஒரு ஸ்ட்ராங் அட்டாக் 5 ஓவருக்கு 60 ரன் அடித்து 61 டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க லயன்ஸ் சிசிக்கு. லயன்ஸ் சிசி அதே 5 ஓவரில் 61 அடித்தா இந்த மேட்சை வின் பண்ணி செகண்ட் ரன் குவாலிஃபை ஆவாங்க. அதை டிஃபெண்ட் பண்ணால் போதில் ஒரு ஸ்ட்ராங் அட்டாக் இந்த மேட்சை வின் பண்ணி செகண்ட் ரன் குவாலிஃபை ஆவாங்க. பார்க்கலாம் யார் வின் பண்ணுறாங்க. போதில் ஓவர் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் கூட விக்கி வந்திருக்காரு. லயன்ஸ் சிசிலேருந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் எக்ஸ்ட்ரா நான் சைக்கிளில் செந்தில் ஃபர்ஸ்ட் ஓவர் கூட விக்கி ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பாலே பேட்ஸ்மேன் ஃபிஃப்த் இருக்காருங்க டாட் பால். ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் ஒன் அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட்டாக ஹைட்டாக உங்கள் வரைக்கும் விக்கெட்டுக்கான வாய்ப்பு அங்கே. ஃபீல்டர் பிரகதீஷ் சேஃபாக பிடிச்சிருக்காரு விக்கெட். இங்கே ரெண்டாவது பால் விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க லயன்ஸ் சிசிங்க. ஸ்ட்ரைட்டில் நியூ பேட்ஸ்மேன் சூர்யா முதல் பாலே போல்டுங்க இன்சைட் வச்சு தரமான போல்டு இங்கே விக்கி பேக் டு பேக் இங்கே விக்கெட் எடுத்துருக்காருங்க. ஸ்ட்ரைட்டில் நியூ பேட்ஸ்மேன் மணி ஹார்ட்ரிக் பால் மிஸ் பண்ணியிருக்காருங்க. நல்ல லைனில் போய் ஒயில் லைனில் ஷார்ட் பால் இங்கே ஃபஸ்ட் ஓவர் ஃபிஃப்த் ஒன் சென்சிபிள் ப்ளே லெக் பை இங்கே டாட் பால். போன பால் ஒயில் ஹை பால் இங்கே அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட் ஃபீல்டர் அங்கே ரெண்டாவதுக்கான சான்ஸ் முடிஞ்சிருக்க அவுட் இங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு ஸ்கோர் 2-2 லூஸ் பண்ணியிருக்காங்க லயன்ஸ் சிசி. செகண்ட் பவர் ப்ளே கூட அஜித் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் மணி முதல் பாலே அடிச்சிருக்காரு இன்ஃபீல்டை கிளியர் பண்ணியிருக்காங்க. 4 சேவா நல்ல சேவ் அங்கே இருந்தாலும் நல்ல சேவ் 2 ரன் ஓடி இருக்காங்க. 3 ரனுக்கான சான்ஸ் 3 ரன் கம்ஃபர்டபுளாக ஓடி இருக்காங்க. ஈஸி 3 முதல் பாலில் 3 ரன் வந்திருக்கு. செகண்ட் ஒன் ஒரு லெக் பை எக்ஸலண்ட் பால். செகண்ட் ஓவர் தேர்ட் ஒன் சரியாக மீட் ஆகல பேட்லங்க ரன்னுக்கான சான்ஸ் அடித்தா அவுட்டா அடிச்சிருந்தா கண்டிப்பாக அவுட்டாங்க. ஒரு சின்ன மிஸ்பீல் 2 ரன் ஓடுறாங்க ஓவர் ஃபோரில் ஈஸியாக ஓடி இருக்காங்க. சிங்கிள் ரன்னை டபுள் ரன்னை மாற்றிருக்காங்க. செகண்ட் ஓவர் ஃபோர்த் ஒன் அடிச்சிருக்காரு குட்டி போட்ட போல அங்கே ஃபீல்டாக இருக்காரு அதன் காரணமாக சிங்கிள் ரன் கிடைக்கும். ஒரு ஸ்லோ ஒன்
அடித்தா விட்டுங்க, கண்டிப்பாக அடித்தா விட்டு சிங்கிள் ரன் ஓடிருக்காங்க. செகண்ட் ஓவர் லாஸ்ட் ஒன், குத்தி போன பால் அடிச்சிருக்காங்க, வெளியில் ஃபீல்டர் இருக்காரு, நல்ல சேவாங்க, ரெண்டு ரன் ஓடிருக்காங்க. ஓவர் த்ரோ நல்ல சேஃபுங்க. ரெண்டோ முடிவுக்கு லைன் சிசி 11 ரன் அடித்து ரெண்டு வரைக்கும் லூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 4 ஓவருக்கு 50 ரன் அடித்து அந்த மேட்சை வின் பண்ணுவாங்க பேட்டிங் டீம். 3வது ஓவர் போட ஃபஸ்ட் ஓவர் போட விக்கி தான் வந்திருக்காரு. 3வது ஓவர் ஃபஸ்ட் பால், முதல் பாலே வைடு, பாலே போடாமல் ரெண்டு ரன் வந்திருக்கு. ஃபஸ்ட் பால் ரீங்க, சென்சிபிள் ப்ளே, கீப்பராக பால் எடுக்க போயிருக்காருங்க, சிங்கிள் ரன் ஓடிருக்காங்க. போன பால் வைடு ஹை பாலிங்க, பேட்ஸ்மேன் சுற்றி இருக்காரு ஸ்ட்ரைட்டாக, ஷார்ட் பால். 3வது ஓவர், 3வது பால் அடிச்சிருக்காங்க உள்ளே வாங்கி, ஹைட்டாக போயிருக்கு, சிக்ஸுக்கான வாய்ப்புங்க. ஆறு முதல் 3 பாலில் 10 ரன் வந்துருக்கீங்க. ஃபோர்த் ஒன் அடிச்சிருக்காரு, ஃபீல்டர் கையில் பண்ணி எஜாய் வெளில போயிருக்கு பாலுங்க. அங்கே ஃபீல்டர் அஜித் சிங்கிள் ரன் ஓடிருக்காங்க, ஃபோர்த் ரவா இல்லை சிங்கிள் ரன். ஃபிஃப்த் ஒன் சென்சிபிள் ப்ளே, ஸ்லிப்பில் போயிருக்கு, அடித்தா விட்டுங்க, பிடிச்சடிச்சுன்னா கண்டிப்பாக விட்டு. இந்த பேட்ஸ்மேன் விக்கெட் மிகவும் தேவையான விக்கெட். 3வது லாஸ்ட் ஒன் டாட் பால், 3வது முடிஞ்சிருக்கு ஸ்கோர் 23 ரெண்டுக்கு லூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் ஓவர் போட பிரகதீஷ் முதல் பால ஸ்ட்ரைட், ஃபீல்டர் அங்கே ஸ்ட்ரைட்டாக போயிருக்கு, சிங்கிள் ரன் ஓடிருக்காங்க. செகண்ட் ஒன் ஒரு லெக் சைடு ஸ்லோ ஃபுல் பேஸ் மாதிரி போட்டார், ஆனால் அங்கே ஃபீல்டர் இருக்க இருந்தும் மிஸ் ஃபீல்ட் காரணமாக 4. ஃபோர்த் ஒன் சுற்றி போட்டிருக்காங்க டாட் பால். அடிச்சிருக்காங்க ஸ்லோ ஒன்று வாங்கி, அங்கே ஃபீல்டர் இருக்காரு, கேட்சை மிஸ் பண்ணியிருக்காருங்க, சிங்கிள் ரன் ஓடிருக்காங்க. இந்த போட்ட பால் ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட், ஃபீல்டர் அங்கே சிங்கிள் ரன் ஓடிருக்காங்க. ஃபோர்த் ஓவர் லாஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோ ஒன் ஸ்ட்ரைட்டாக போயிருக்கு, ஸ்ட்ரைட் ஃபீல்டர் அங்கே விக்கி சிங்கிள் ரன். இந்த ஓவர் ஃபோலாக எக்ஸ்ட்ரா ரன் ஓடுறாங்க, ரெண்டு சேஞ்ச் ஆகிருக்கு. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு ஸ்கோர் 32, ரெண்டுக்கு லூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கடைசி ஓவருக்கு 29 அடிக்கணும். கடைசி ஓவர் செகண்ட் ஒன் அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட் ஃபீல்டராக, ஸ்ட்ரைட் ஃபீல்டர் அங்கே விக்கெட். ஆல்மோஸ்ட் இங்கே மேட்சை வின் பண்ணுறாங்க முதல் ஒரு சேர டாக். இந்த 4 பாலில் 28 அடிக்கணும். ஸோ பாலை வந்து சிக்ஸ் கொடுக்காமல் சும்மா தூக்கி போட்டாலே போதும். ஸ்ட்ரைட்டில் நியூ பேட்ஸ்மேன் ரமேஷ், முதல் பாலே போல்டுங்க இங்கே விக்கெட். ஸ்ட்ரைட்டில் நியூ பேட்ஸ்மேன், முதல் பாலே டாட் பால். கடைசி ஓவர் 51, டாஸ் பால் ஹைட்டாக போயிருக்கு, விக்கெட்டுக்கான வாய்ப்பா. ஒன் பவுன்ஸில் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு, சிங்கிள் ரன் ஓடிருக்காங்க. லாஸ்ட் ஒன் போல்டுங்க, மேட்ச் வின் பை முதல் ஸ்டார்ட்.